ஸோ வெல்கம் பேக் காஜி ரியாக்ஷன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா, லியோ படத்தோட ஃபோர்த் சிங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் ஒன் ஆர் டூ சாங்ஸ் இருக்கு படத்தில். ஸோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த சாங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, யாரு வில்லன் அப்படிங்கிற ஒரு சாங். ஸோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அது மாண்டேஜ் சாங் மாதிரி தான் படத்தில், பட் ஆனால் இப்போ ஃபுல்லாக வெஹிக்கல் வீடியோ மாதிரி கொடுத்துருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாட்டை பார்த்துட்டு மற்றதான் அப்புறம் பேசலாம். ஸோ வீடியோக்குள்ள போயிடலாமா? வீடியோக்குள்ள போகிறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துக்கு பில்லைக்கானே கிளிக் பண்ணி கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் தாங்க பாட்டு, ரொம்ப சின்ன சாங் ஆனால் சூப்பர் சாங். அது மட்டும் தெரியும். ஸோ நிறைய பேர் படம் பார்த்துருப்பீங்க, நான் பார்க்காதவங்க இன்னைக்கு நாளைக்கெலாம் புக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதெல்லாமே இந்த சாங் பார்த்துட்டு அப்புறம் அதை பற்றி பேசலாம். 3, 2, 1, லெட்ஸ் கோ. சாங் பார்த்துருப்பீங்க. ஸோ சாங்கை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே வரும், பட் ஃபுல் சாங்ஸாக கேட்குறப்போ அந்த வாய்ஸ், அவங்களோட வாய்ஸ் செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு மாதிரி பண்ணுது, நல்லா இருக்கான சாங். நிறைய வார்த்தைகள், நண்பன் யாருடா வில்லன் யாருடான்னு கேட்டிருக்காங்க நண்பன். ஸோ அது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணுறாங்க அந்த படத்தில். ஸோ ஓவராலாக பார்க்குறோம், மியூசிக்கும் சூப்பராக பண்ணியிருக்காரு அனித்து, எடிட்டிங் நல்லாயிருக்கு, சாங் நல்லாயிருக்கு. பட் ஆனால் இதெல்லாம் ஏன் ரிலீஸுக்கு முன்னாடியே விடலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன டிஸ்டர்ப் பாயிண்ட் இருந்து. ரிலீஸ் முன்னாடிலாம் நிறைய டைம் இருந்துச்சு, அப்புறம் அந்த சாங்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஓகே பரவாயில்ல, எப்பவும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒன் ஆர் டூ சாங்ஸ் இருக்கு. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாமே என்ன மாதிரி வரப்போகுதுன்னு. ஸோ இப்போ இன்னும் நான் சொல்லிக்கிறேன்னா வந்து பார்த்தீங்கன்னா லியோ படம். ஸோ வந்து நல்ல வசூல் வந்து சக்கப்போடு போடுன்னு தான் சொல்லணும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்கிறாங்க. ஆனால் யூடியூப்பாக இருக்கட்டும், மற்ற ஒரு சோசியல் மீடியாலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணுறேங்கிற பேரில் என்ன சொல்கிறது, படத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே சரியாக பார்க்கலையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருக்குது. ஏன் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பெரிய பெரிய யூடியூப்பில் ரிவ்யூ பண்ணுறவங்களாம் இருக்காங்க, குறிப்பாக நிறைய 800,000 ஃபாலோவர்ஸ், அப்போ 3 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கவங்களாம்.
அவங்களோட முந்தைய படங்கள் இதுலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். பட் இந்த படத்துக்கு ஏன் இவ்வளோ டிசப்பாயிண்டாக பண்ணுறாங்க அப்படி என்ன, நீங்கள் ஏன் எக்ஸ்பெக்டேஷன் அதையே கொண்டு போகிறீங்க அப்படின்னு ஒரு இதற்கு. விஜய் படத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அவர் மாசாவே பண்ணுவார். ஸோ அப்போ மாசாவே பண்ணுறாரு, கதைக்கெல்லாமா ஏன் பண்ண மாட்டேக்காரு. ஸோ அவருக்கு டான்ஸ் மட்டும்தான் தெரியும், நாலு ஃபைட்டு தெரியும், அதை வச்சே வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஒரு கேரக்டர் ரோலாக அவங்க பண்ணாங்கன்னா ஸோ அந்த கதைக்கு என்ன தேவையோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. அதை விட்டுட்டு விஜயை வந்து சொதப்பிட்டாங்க, வச்சு சைன் ஆஃப் சுத்தமாக மொக்கையாக இருக்குது, சரியில்லை, லேக் அடிக்குது, அப்படி இப்படின்லாங்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா மண்டையில் ஏற்றிக்காதீங்க. நீங்கள் படம் பார்க்க போகிறீங்க அப்படின்னா படம் பார்த்து வந்து அந்த ரிவ்யூவை பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக புரியும் நான் என்ன சொல்ல வரேன். ஏன்னா படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஷோலாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த படமாக இருந்தாலுமே கரெக்டான ஒரு ரிவ்யூ வந்து கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் உள்ள படத்தில் அவங்க கத்துறத வச்சு எந்த கதையுமே வந்து பார்த்தீங்கன்னா கணிக்க முடியாது. எப்போவுமே லோகேஷ் படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு கேரக்டருக்குமே ஒரு ஸ்டோரி லைன் மாதிரி வைப்பார், அதை கரெக்டாக பார்த்தோம்னா நமக்கு அந்த படம் கரெக்டாக நமக்கு புரியும். அந்த மாதிரி தான் லியோ கிட்டத்தட்ட லியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு கேரக்டர் வந்து சொதப்பினதாக சொன்னாங்க, இன்னொன்று வில்லன் சரியில்லைன்னு சொன்னாங்க, மன்சூரலிக்கான வேஸ்ட் பண்ணதாக சொன்னாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் நிறைய ஃபைட்ஸ் தேவையில்லை அப்படிங்கிறாங்க. ஸோ ரத்தம் தெரிக்க தெரிக்க ஃபைட்டான ஒரு ஆக்ஷன் படம் அப்படி தான் இருக்கும்னாங்க. இப்போ அப்படி ஒரு படம் எடுத்தால் எல்லாம் இது ரொம்ப லேக் அடிக்குது அப்படிங்கிறாங்க. இன்னொன்று மன்சூரலிக்கான வேஸ்ட் பண்ணிட்டதான் சொன்னாங்க. மன்சூரலிக்கான் ஃபஸ்ட்டு இன்னொன்று வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம மன்சூரலிக்கான் அந்த ஃப்ளாஷ்பேக் சொல்கிறப்போ அவர் வந்து ஒரு நாள் ஸ்டோரியாக தான் சொல்கிறாரு அப்படிங்கிறப்போ அந்த ஒரு நாளுக்குள்ளே அவங்களோட போர்ஷன்ஸ் அந்த கேரக்டர் லெவல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க முடியும். ஒரு நாள் ஸ்டோரின்னு அவரும் தெளிவாக கதையை சொல்லி முடிச்சுட்டு ஒரு நாள் கதைக்கே இப்படி பயப்படுறானே மொத்த ஸ்டோரியும் தெரிஞ்சு அவன் என்ன நினப்பான் அப்படின்னு அந்த மாதிரி மொத்த ஸ்டோரி ஃப்ளாஷ்பேக் மாதிரி எடுக்கணும் அப்படின்னா அடுத்த பார்ட்டில் தான் வரும். ஸோ கன்ஃபார்மாக லியோ 2 இருக்கும், அதில் இவங்களுக்கு உண்டான நீங்கள் சொன்ன கேரக்டருக்கான ஒரு வெயிட் என்ன அப்படிங்கிறது தெரியும். கண்டிப்பாக நீங்கள் பொறுத்து இருக்கணும், ஒரே படத்தில் எல்லாத்தையும் காமிக்க முடியாது. அப்போனா ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் சம்பூர்வ ராமாயணம் மாதிரி கிட்டத்தட்ட ஓட்டணும் படத்தை, அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வைக்க முடியும். ஸோ லோகேஷ் படம் அப்படின்னாலே கொஞ்சம் கவனிப்பாக பார்த்தா தான் உங்களுக்கு படம் புரியும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வில்லன் சரியில்லை அப்படின்னாங்க. வில்லன் வந்து நான் ஆல்ரெடியே சொன்ன மாதிரி தான், ஒரு நாள் ஸ்டோரியில் உங்களுக்கு எந்த அளவுக்கு வில்லன் அவங்க எந்த அளவுக்கு இது பண்ண முடியுமோ அந்த கதையை தான் சொல்கிறாங்க, அதில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வில்லன் வந்து தளபதி ஈக்குவலாக இல்லை அப்படின்னாங்க. இன்னொன்று வந்து எல்லாருமே தளபதி இந்த படத்தை ஹீரோவாக பண்ணியிருக்காரு, ஹீரோவாக தான் நினைக்கிறீங்க. ஸோ அந்த படத்தோட வில்லன் யாருன்னு பார்த்தீங்கன்னா தளபதி. ஸோ அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஏன்னா மன்சூரலிக்கானா இருக்கட்டும், அவங்க அப்பா விஜயோட அப்பாவாக இருக்கட்டும், அப்புறம் அர்ஜுன் சாராக இருக்கட்டும், எல்லாருமே சொல்கிறது தான் அவன் லியோவா அவன் பார்த்திபனா இருந்தால் 4 பேர்த்த மட்டும் அனுப்பு, லியோவா இருந்தால் மொத்த ஊர் அனுப்பினாலும் பத்தாதுங்க. அப்போ எந்த அளவுக்கு அவங்களுக்கு கொடுதமான இருப்பான், தளபதியும் ஸ்லீப்பர், நான் என் ஃப்ரெண்டை கொண்டிருப்பேன், உங்களுக்காண்டி எவ்வளோ கொலைகள் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறப்போ எந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு வில்லனா இருப்பாங்க அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஸோ வில்லன் அப்படிங்கிறப்போ அந்த அளவுக்கு இல்லைன்னா அவருக்கு கீழே தான் இவங்களாம் கொண்டு வர முடியும். அதெல்லாம் கரெக்டாக புரிஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக படம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அண்ட் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சிங்க லியோ. ஸோ நீங்கள் யாராச்சும் லியோ படம் பார்த்துருந்தீங்க, உங்களுக்கு என்ன தெரிஞ்சு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்கும் மறக்காமல் அதுவும் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனல் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துக்கு